செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலைய விவகாரத்தில் தமிழக அரசின் நிலை என்ன? முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை முக்கிய ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க முடியும், மத்திய அமைச்சர் உறுதி. நடிகை அல்போன்சாவின் காதலர் மர்மச்சாவு, தூக்க மாத்திரை சாப்பிட்டு மருத்துவமனையில் நடிகை அனுமதி. ரஷ்ய பிரதமர் புதின் அந்நாட்டின் அதிபராக தேர்வு, எதிர்த்து போட்டியிட்டவரை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி. வணக்கம், விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் கூடங்குளம் விவகாரம், கடும் மின்வெட்டு ஆகியவை குறித்து முதல்வர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டக் குழுவின் போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் தமிழக அரசின் இனியன் தலைமையிலான நால்வர் குழுவினர் கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பானது என்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டக் குழுவினரின் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமாரும் முதல்வரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். இந்நிலையில் கூடங்குளம் விவகாரம், மக்களை வாட்டி வரைக்கும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் இன்று கூடியது. அமைச்சரவைக் கூட்டத்தில் கூடங்குளம் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசிற்கு எதிராகவும் தமிழக முடிவு அமையலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் குறித்தும் பேசப்பட்டது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகின்றன. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைப்பதில் காங்கிரஸ் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் பெனி பிரசாத் வர்மா கூறியுள்ளது அந்த கட்சி கூட்டணிக்கு தயாராகி வருவதை வெளிக்காட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச தேர்தலில் சமாஜ்வாதி கட்சிக்கே அதிக இடங்கள் கிடைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறி வருகின்றன. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணி வைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த அமைச்சரான பெனி பிரசாத் வர்மா முலாயம் சிங்குடன் கூட்டணி வேண்டாம், மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறி வருகிறார். இவரின் பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்திருந்தாலும் அவர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி வைக்கலாமா என்று ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே கருத்து கணிப்பு குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் பெனி பிரசாத் வர்மா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு 4வது இடம் கிடைக்கும் என்று கூறினாலும் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைப்பதில் காங்கிரஸ் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்தார். மத்திய அமைச்சர் ஒருவரின் இந்த கருத்து காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு தயாராகி வருவதை வெளிக்காட்டுவதாக அமைந்துள்ளது. நடிகை அல்போன்சாவின் காதலரின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அல்போன்சா தூக்க மாத்திரை சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கவசம் என்கிற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் சாய் என்கிற வினோத்குமார். இவர் கல்பாக்கம் அருகே உள்ள புதுப்பட்டினம் என்ற ஊரைச் சேர்ந்தவர். தில் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து புகழ்பெற்ற அல்போன்சா ஏற்கனவே திருமணமாகி கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிறார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வினோத்குமாருக்கும் அல்போன்சாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மலர்ந்தது. இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் 4 மாதங்களாக ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு வினோத்குமார் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அல்போன்சா புகார் கொடுத்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள வினோத்குமாரின் தந்தை, இந்த மரணத்திற்கு அல்போன்சாவும் அவரது தம்பியுமே காரணம் என்று விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் நடிகை அல்போன்சா தூக்க மாத்திரை சாப்பிட்டு மயங்கி கிடந்தார். தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவின் அதிபராக புதின் மீண்டும் தேர்வாகியுள்ளார். ரஷ்ய அதிபர் பதவிக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. இதில் புதின், கென்னடி, சுகானோ உள்ளிட்ட பலர் போட்டியிட்டனர். ஏற்கனவே இருமுறை அதிபராக இருந்த புதின் பிரதமராக பதவி வகித்த பின் மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிட்டார். தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்றைய தினமே எண்ணப்பட்டது. அதில் 62% ஓட்டுகள் பெற்று புதின் 3வது முறையாக அதிபரானார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கென்னடி சுகானோ 17% ஓட்டுகள் மட்டுமே பெற்று 2வது இடத்தை பிடித்தார். இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில்
புதினின் கட்சி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டது போல் தற்போதைய அதிபர் தேர்தலிலும் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோவியத் ரஷ்யாவாக இருந்தபோது நடைபெற்ற போராட்டங்கள் போல் தற்போது அங்கு போராட்டம் வெடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் முறைகேடு தொடர்பாக 3000 புகார்கள் அந்நாட்டு தேர்தல் ஆணையத்தில் குவிந்துள்ளது. இந்நிலையில் ரஷ்ய அதிபராக இருந்த மெத்வேவிற்கு அந்நாட்டின் பிரதமர் பதவி அளிக்க புதின் வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. புதினின் நெருங்கிய நண்பரும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் அதிபர் மெத்வேதேவ் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 5வது நாளாக தொடரும் எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தம் குறித்து அதன் உரிமையாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல்லில் தற்போது நடைபெற்று வருகிறது. புதிய வாடகை ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எல்பிஜி டேங்கர் லாரிகள் கடந்த 5 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் கூறிய புதிய வாடக ஒப்பந்த கட்டணத்தை ஏற்பதா வேண்டாமா என்பது குறித்து நாமக்கல்லில் இன்று டேங்கர் லாரி உரிமையாளர்களின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. சங்க தலைவர் பொன்னம்பலம் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இலங்கை அரசு மீது ஜெனிவா மனித உரிமை கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னையில் உள்ள இலங்கை தூதரகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர். ஜெனிவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்கள் குறித்த மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்ற தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டுவரவுள்ளது. அந்த தீர்மானத்தை இந்திய அரசு எதிர்க்கும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இலங்கை அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் இலங்கைக்கு எதிராக ஜெனிவாவில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று கோரியும் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று கைதாகினர். போர்க்குற்றம் செய்த ராணுவத்தை சார்ந்தவர்களும் இலங்கை அரசை சார்ந்தவர்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து வருகிறது. குடியரசுத் துறை தலைவராக அசாம் மாநில முதல்வர் தருண் கோகையாயை நியமிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. தற்போதைய குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு அசாம் மாநில முதல்வர் தருண் கோகையை நியமிக்கப்படலாம் என தெரிகிறது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறும் போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் அசாம் மாநிலத்தில் 3 முறை முதல்வராக பதவி வகித்து வரும் கோகையை நிறுத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. மேலும் இதுகுறித்து கட்சி மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு தருண் கோகாய் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வடகிழக்கு இந்தியாவிலிருந்து உயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் என்ற பெயரை தருண் கோகாய் பெறக்கூடும். அசாம் முதல்வராகவும் 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்துள்ளார். 1991-93 ஆண்டுகளில் அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் தலைமையிலான அமைச்சரவையில் தனி பொறுப்புடன் கூடிய உணவுத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் IAS அதிகாரிகள் சிலர் மாற்றப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்ட ஆட்சியராக ஜெயந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியராக இருந்த மதுமதி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலத்தில் மாவட்ட வருவாய் சிறப்பு அலுவலராக பணியாற்றிய கலையரசி சென்னை மாநகராட்சியின் மண்டல உதவி ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தனி அலுவலர் வி மோகன்ராஜ் சென்னை தெற்கு மண்டல உதவி ஆணையராக நியமனம் பெற்றிருக்கிறார். மாநில மனித உரிமை ஆணையர் செயலர் டாக்டர் ஜெயராமன் வருவாய் நிர்வாக இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். பெரம்பலூர் சர்க்கரை ஆலை முதன்மை நிர்வாக அலுவலர் ஜெயந்தி சென்னை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். அறிவிக்கப்படாத திடீர் பேருந்து கட்டண உயர்வால் மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். சென்னையின் முக்கிய பகுதிகளில் மெட்ரோ ரயிலுக்காக சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் மாநகர போக்குவரத்து வழித்தடங்கள் பல்வேறு இடங்களில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பயணத்தூரம் அதிகரிப்பதாக கூறி மாநகர பேருந்துகளில் திடீர் கட்டண உயர்வு அறிவித்துள்ளனர். மாநகர போக்குவரத்து கழக சாதாரண பேருந்துகளுக்கு 1 ரூபாயும் விரைவு பேருந்துகளுக்கு 2 ரூபாயும்
சொகுசு பேருந்துகளுக்கு 3 ரூபாயும் குளிர்சாதன பேருந்துகளுக்கு 5 ரூபாயும் கட்டணம் அதிகரித்து வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே பேருந்து கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தியுள்ள நிலையில் தற்போது போக்குவரத்து மாற்றத்தை காரணம் காட்டி அதிக கட்டணம் வசூலிப்பது பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பயணிகளுக்கும் பேருந்து ஊழியர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வருகிறது. அரசு இதுபோன்ற அறிவிக்கப்படாத கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் கொளுத்தும் வெயிலில் தீவிர பிரச்சாரம், மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு. கச்சத்தீவு திருவிழாவிற்கு சென்று திரும்பிய மீனவர்கள் கைது, ராமேஸ்வரம் பகுதியில் திடீர் போராட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.